இது எந்த இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம்டா, இது வந்து வெண்ணேரி குளம், வெண்ணேரி குளம் பிள்ளையார் கோயில். சுற்றி பாருங்க, அங்கால வயல், இப்படியே கொஞ்சம் தூரம் போன மாட்டா காடுகள் எல்லாம் கிடக்கு. இது வந்து பிள்ளையார் கோயில், அங்கால வந்து வெண்ணேரி குளம் கிடக்கு. அதை போய் பார்ப்போம். சரிக்கோ, இந்த கோயிலை பார்ப்போம். ரெண்டா கோயில் வந்து மஞ்சள் கிளியால் கட்டி பூட்டியிருக்கிறாங்க. அப்போ இந்த நடைமுறை எண்ணங்களை தெரியல. அதை நாங்கள் வெளியில் நின்று அந்த கோயில் எடுத்துருக்கோம். அங்கே இதில் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து வெண்ணேரி குளம். வாங்க அப்படி நடந்து போய் பார்ப்போம். பாருங்க, அது இதாக பாவனை இல்லாத பாதையாக தான் கிடக்கு. அந்த இடம் வந்து போயிருந்தால் அந்த இடம் வந்து அப்படியே புல்லுகள் எல்லாம் ஒதுக்கமாக இருந்திருக்கும். ஆனால் பெருசாக ஆக்கள் இதுக்கு வந்து போகிற இல்லை போல. என்னென்னு சொன்னால் இந்த பாதை வந்து பிரச்சனை கொஞ்சம். இந்த பாதை கொஞ்சம் டேமேஜாக இருக்கிறபடியாக பெருசாக இந்த குளங்களையும் பார்க்க வார இதை போட. அங்கே வந்து மற்ற குளங்களை பார்த்து கொண்டு போயிருப்பினோம். இது வந்து குளத்துக்கு அங்கே சைட் பக்கம் பாருங்க, இன்னும் தண்ணி நிற்குது. மருத மரங்கள் தான் வந்து குளம். இப்போ கொஞ்சம் வெயில் தொடங்கினதால தண்ணிகள் வத்திட்டுது. தண்ணிகள் நல்லா வத்திட்டுது. பாருங்க மருத மரங்கள் தெரியுது, அதை போய் பாருங்க. இப்படி மருத மரங்கள் எல்லாம் இப்படி இதாக நீங்கள் முளைச்சி நிற்கணும் பாருங்கோ, அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து குளம், குளத்தில் இப்போ கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிட்டு கூடல, கொஞ்சம் புல்லுகளாக நிற்கிற கிடக்குது. இந்த மரங்களை பாருங்கள், இந்த மரத்தான் கூட நான் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். இவனை மரங்களை அப்படி காட்டி கொண்டு போகிறேன். இல்லை மருத மரங்கள் இதுக்கு கீழே வந்து அப்படியே பாய போட்டு நிறுத்துறதாங்க கொள்ளும் அந்த மாதிரிடா. பாருங்க ரெண்டு சைட்டும் வந்து என்ன மாதிரி மரங்கள் நிற்குதுண்டு. ஆனால் இந்த இது வந்து இந்த கட்டு வந்து குளக்கட்டப்படியே பாவிக்கிற ஓடக்கு அது பாதையாக போகுது. இது வந்து குளத்துக்கு எதிர்ப்பக்கம், அதில் கொஞ்சம் சும்மா நோமெல்லாம் தண்ணியாக நிற்கிது. அப்படியே கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் மரங்கள்லாம் தெரியுது. அது மாதிரி வெலப்பக்கம் இடப்பக்கம் இல்லாட மங்கால குளத்தின் மெற்ற பக்கங்களும் வந்து இப்படியான மரங்கள்லாம் இருக்கும் போல இட. பாருங்க அதுக்குள்ள வந்து கீழே வந்து தண்ணி நிற்கிது. அதை சுற்றி அப்படியே ஃபுல்லாக மரங்கள்லாம் இருக்குது பாருங்க. கீழே தண்ணி அப்படியே ஃபுல்லாக மரங்கள், ஃபுல்லாக மருத மரம் தான் நிற்குது. இந்த மரங்கள்லாம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் கால மரங்களாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய மரங்களாக கிடக்கு பாருங்க. இங்கே இந்த மரங்களை பாருங்க, இவ்வளோ பெரிய மரம் உண்டு. செம இடம், செம இடம், உண்மையில நல்ல இடம். நான் பார்த்ததுக்குள்ள இது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு நல்ல ஒரு இடம். குளத்தை பாருங்க, அப்படியே கண்ணு கட்டிய தூரம் அந்த குளம் அப்படியே போய்கொண்டே இருக்குது. இந்த மரத்தை பாருங்க, இது வந்து எவ்வளோ ஆண்டு நியாயமான ஆண்டுகளாக இருக்கும். இந்த மரம் இந்த பெரிய மரம் எப்படியும் கிட்டத்தட்ட 150-200 வருஷம், 200 வருஷத்துக்கு மேலே வருமென்று தான் நான் நினைக்கிறேன்.
எல்லாத்துக்குமே வந்து ஒரே ரக மரம் தான் நிற்கிது, வேறு இன இது மரங்களை காணையில் உங்களுக்கு இதில் சத்து சவுண்ட் கேட்குறியா எல்லாம் ஒரே பறவையிலாம் சும்மா கத்திக்கொண்டே இருக்குது. அப்படியே இந்த இடத்த விட்டுட்டு போவே வேணாம் இல்லை. இப்போ இந்தியாவில் வந்து குளத்து பக்கத்தில் இருக்கிற மரங்கள் இல்லை, குறைஞ்சிடுது. மற்ற மங்கள குள கட்டுக்கு அங்காள் இருக்கிற மரங்களை பேருங்க, அதை அப்படியே போய்கொண்டே இருக்குது. நான் இப்போ நடந்து போகிறேன்டா, நான் என்ன கேள்வி இப்படியே காட்டுக்கு போய் தான் மாட்டுப்பட வேண்டி வரேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பெரிய ஆச்சரியப்படுற விஷயம் இல்லைன்னா, அவைக்கு எல்லாம் இங்கே வந்து இப்போ பொதுவாக எல்லா இடமும் இப்படி தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து இது ஒரு புதுமையான இடம் தானே. இப்படியே போய்கொண்டே இருக்குது, கண்ணற்ற எல்லா வரைக்கும் அப்படி மரமாக தான் கிடக்குது. வெண்ணெறி குளம் பாருங்கோ பாருங்கோ. சரி காணும், நாங்கள் இப்படியே நீ திரும்பி போவோம். எனக்கு இந்த குளத்தை விட இந்த மரங்கள்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாம் நான் இப்படி நடந்தபடி என்னோட வந்தவரை அங்கே தூரத்தில் விட்டுட்டு வந்துட்டேன். ஆள் டெலிஃபோன் எடுத்து கொண்டிருக்குது, ஆள் என்ன தேடி வந்தாலும் வந்துடும். சரி உறவுகளே வந்து கிண நேரமாக போட்டுது, என்னோட வந்தவனும் கால் பண்ணி கொண்டிருக்கிறான். சரி காணும் போவோம். உண்மையில ஒரு அருமையான இடம், நான் உண்மையை பார்த்ததுக்கு வந்து இந்த இடம் வந்து ஒரு அருமையிலும் அருமையான இடம், நல்ல அமைதியாக இருக்குது. இப்போ இது எங்கட யாழ்ப்பாணமாக இருந்திருந்தாலும் இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ க்ரௌட் வந்து முட்டி வளைஞ்சிருக்கும். ஆனால் நான் பார்த்த மட்டும் ஒரு தரம் இதுக்கு வந்து இப்போ காணையில்லை. நான் இப்போ வந்து இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயா போகுது, ஆனால் ஒரு தரையும் காணையில்லை. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா வந்து பாருங்க. சரியே, நன்றி, வணக்கம்.